வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அஸ்திவாரம் நிரப்புவதற்கு கலவை விகிதம் எப்படி, மிக்சிங் ரேஷியோ எப்படி என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முத நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு தினமும் வந்து கொண்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கட்டிட வேலையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கலவை விகிதம் மாறிக்கிட்டே இருக்கும். கட்டு வேலைக்கு ஒரு அளவில் போடுவோம், பூச்சி வேலைக்கு ஒரு அளவு போடுவோம், காங்கிரீட் போடும்போது ஒரு அளவு போடுவோம், அடுத்து தளம் போடுறதுக்கு ஒரு அளவு போடுவோம், பில்லர் காங்கிரீட் போடும்போது அதுக்கு ஒரு அளவு போடுவோம். அப்படி வேலைகளுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த கலவை விகிதம் வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அஸ்திவாரம் நிரப்புவதற்கு, லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் மெத்தடில் ஃபவுண்டேஷன் நிரப்புவதற்கு எவ்வளோ போடலாம், ஒரு மூடை சிமெண்டுக்கு எத்தனை தட்டு மணல் அல்லது இம்சான் போடலாம்ங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம வாங்குகிற சிமெண்டை பொறுத்து தான் இருக்குது. சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானு சொல்ல முடியாது. நார்மலான சிமெண்ட் இருக்கிறது, கொஞ்சம் லோவான சிமெண்ட்டும் இருக்கிறது குறைந்த ரேட்டில். அதாவது பார்த்திங்கன்னா 400-450 வரைக்கும் இருக்கிறது அதிகமாக ரேட் உள்ள சிமெண்டு. 400-450 குறைவானதுன்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு 300-350 ரூபாய்க்குலாம் சிமெண்ட் இருக்கிறது. இப்போ நம்ம அஸ்திவாரம் நிரப்புவதற்கு மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கீழே ஃபவுண்டேஷன் நிரப்புறதுக்கு வந்து குறைஞ்ச சிமெண்டு தான், ரேட்டு கம்மியான சிமெண்ட் வாங்கி அஸ்திவாரம் நிரப்புறாங்க. மேலே கட்டும்போது கொஞ்சம் விலை கூடுன சிமெண்ட் வாங்கி கட்டுறது வழக்கம். ஒரு சிலர் எல்லாத்துக்குமே வந்து கீழே அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கல்லுக்கட்டுக்கு என்ன சிமெண்டோ அதே சிமெண்ட்டு தான் பயன்படுத்துகிறாங்க. எந்த சிமெண்டு நான் சொல்லலை, உங்களுக்கே தெரியும் யார் எந்த என்னென்ன சிமெண்டு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இப்போ அஸ்திவாரம் நிரப்புவதுக்கு பொதுவாக வந்து 43 கிரேடு சிமெண்ட்டு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். 53 கிரேடு சிமெண்ட் இருக்குது, 33 கிரேடு சிமெண்ட்டும் இருக்கிறது. நம்ம யூஸ் பண்ணுறது 43 கிரேடு சிமெண்ட். இப்போ நீங்கள் 43 கிரேடு சிமெண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மூட கலவைக்கு வந்து 35-40 தட்டு வரைக்கும் என்ன செய்யலாம், நம்ம கலவை போடலாம் அஸ்திவாரம் நிரப்புவதற்கு. 35-40க்குள்ளே போடலாம். இல்லை நீங்கள் கம்மியான சிமெண்டு, ரேட்டு கம்மியான சிமெண்டு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 300-350 ரூபாய்க்கு இருக்கிற சிமெண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு மூடைக்கு வந்து அவ்வளோ போடக்கூடாது, குறைக்கணும். ஒரு மூடைக்கு வந்து ஒரு 25-30க்குள்ளே தான் போடணும். எப்பயுமே நான் எல்லாத்தையும் சொல்லுவது வந்து ரேட்டு கம்மியான சிமெண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மணலை குறைச்சி சிமெண்டை ஏற்றுங்க. கட்டு விளக்காக இருந்தாலும் சரி, பூச்சி விளக்காக இருந்தாலும் சரி, காங்கிரீட்டுக்காக இருந்தாலும் சரி, ரேட்டு கம்மியான சிமெண்ட் வாங்கும்போது அதனுடைய தரத்தை வந்து என்ன செய்யணும், நம்ம கூட்டணும். அதனால் மணலை குறைச்சி சிமெண்டை நம்ம அதிகமாக்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் சொன்ன மாதிரி 43 கிரேடு உள்ள சிமெண்ட் வந்து நீங்கள் 35-40 தட்டு வரைக்கும் ஒரு மூடைக்கு போடலாம். ரேட்டு கம்மியான சிமெண்ட் இருக்குன்னா 25-30 வரைக்கும் போடுங்க. இது வந்து அஸ்திவாரம் நிரப்புவதற்கு போதுமானதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் கருங்கல் அஸ்திவாரம் நிரப்பும்போது ஒரு 6 அடி அஸ்திவாரம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்பாக, 2 அடிக்கு ஒரு தடவை, அடுத்து ஒரு 2 அடி, அப்படி 3 ஸ்டெப்பாக தான் வந்து நிரப்பணும். சரியா, ஒரே தான் வந்து நம்ம 6 அடி நிரப்ப முடியாது. ஏன்னா சிமெண்டை வச்சு நம்ம அஸ்திவாரம் நிரப்பும்போது ஏதாவது ஒரு தட்டு ஒரு மூலையில் போய் கிடந்துருச்சு அப்படின்னா நீ எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் என்ன செய்யாது, கீழே இறங்கி போகாது. அதனால் ஒரு 2 அடி 2 அடி அப்படின்னா நல்லா நமக்கு ஒன்று போல் பேக்கிங் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ குறித்து உடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. அடுத்து வாய்ப்பு கிடைத்தால் கட்டு விலைக்கு எவ்வளவு, பூச்சி விலைக்கு எவ்வளவு, காங்கிரீட்டுக்கு எவ்வளவு, என்னென்ன விலைக்குன்னு சொல்லி தனித்தனியாக ஒரு வீடியோ போடலான்னு நினச்சிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.